வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் இன்ஸ்டா தாட்ஸ். நான் ஜோசப் ராஜ். உங்கள் அனைவருக்கும் என் சார்பிலும் இன்ஸ்டா தாட்ஸின் சார்பிலும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எங்களுடைய குழந்தைகள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். குழந்தைகள்னா குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, குழந்தைகள் மனம் கொண்ட பெரியோர்களுக்கும் என்னையும் சேர்த்து குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி பண்டிகையை நம்ம ஏன் கொண்டாடுறோன்னு எல்லாருக்குமே தெரியும். அசுரர்களால் தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்ட தேவர்களை காப்பதற்காக அசுரர்குல தலைவன் கொல்லப்பட்ட நாள்தான் இந்த தீபாவளி. தேவர்கள் நன்மைக்கும் அசுரர்கள் தீமைக்கும் ஒப்பிடப்படுகிறார்கள், அப்படி தான் சித்தரிக்கப்படுகிறார்கள். இதை அப்படியே நம்ம வாழ்க்கையிலையும் நாம் பொருத்தி பார்க்க இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. தீபாவளி அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? சந்தோஷமாக எழுந்து எண்ணெய் தேய்ச்சி குளித்து நல்ல புத்தாடை உடுத்தி நல்லா சாப்பிட்டு பட்டாசு வெடித்து கொண்டாடுறோம். இந்த பட்டாசில் திரியில் நம்ம நெருப்பு வைக்கும்போது அந்த பட்டாசு வெடித்து ஒன்றும் இல்லாமல் போகுது, அங்கே ஒரு வெளிச்சம் பிறக்குது. அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கிற அகம்பாவம், ஆணவம், இச்சை, பகை, பொறாமை போன்ற தீய எண்ணங்கள் என்னும் பட்டாசுகளை திரியை கொளுத்தி வெடித்து ஒன்றும் இல்லாமல் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நாளினுடைய மையம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.